டெய்லர் வேலையில் வருமானம் இழந்ததால் யூடியூப் பார்த்து கள்ள நோட்டுகளை அடித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் இயங்கும் ஒரு கடையில் மர்ம நபர் ஒருவர் 2000 ரூபாய் கள்ள நோட்டு கொடுத்து பொருட்கள் வாங்கி மீதி சில்லறை பெற்று சென்றதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் சென்றது. அதன் அடிப்படையில் கடை உரிமையாளரிடம் விசாரணையை துவக்கிய போலீசார் அவர் தெரிவித்த அங்கு அடையாளங்களை வைத்து மர்ம நபரை தேடி வந்தனர். மேலும் கள்ள நோட்டு கொடுத்துவிட்டு செல்லும் போது அருகிலிருந்த கடைகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தது. கள்ள நோட்டு கொடுத்து சென்ற நபரும் அவரது வாகன எண்ணும் பதிவாகியிருந்தது. வாகனத்தின் எண்ணை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். பரணிபுத்தூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் 2000 ரூபாய் நோட்டுகளை கடை ஒன்றில் மாற்ற முயன்ற மர்ம நபரை மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட நபர் புளியந்தோப்பை சேர்ந்த 35 வயதான இலியாஸ் என்பது தெரிய வந்தது. மேலும் டெய்லர் வேலை பார்த்து வரும் இலியாஸுக்கு 4 குழந்தைகள் உள்ளதாகவும் கொரோனா காரணமாக போதிய வருமானம் இல்லாததால் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைத்து யூடியூப் பார்த்து கள்ள நோட்டு அடிக்க கற்றுக்கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. அதற்கான பிரத்யேகமான ஜெராக்ஸ் இயந்திரத்தையும் வாங்கி 2000 ரூபாய் நோட்டுகள் போன்று ஜெராக்ஸ் எடுத்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். குறிப்பாக பெண்களுக்கு கள்ள நோட்டு பற்றி அதிகம் தெரியாததால் மல்லிகை கடைகளில் பெண்கள் வேலை பார்க்கும் இடங்களை குறிவைத்து கள்ள நோட்டுகளை மாற்றியதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே 70,000 மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்துள்ள போலீசார் இலியாஸ் 10 லட்சம் வரை கள்ள நோட்டுகளை அச்சிட்டு மாற்ற திட்டமிட்டிருந்ததாகவும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இலியாஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.